தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவாய் தமிழ் தொழில் பழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் திருமண பதிவில் என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொன்னீங்க சார், சப்பாத்தி மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தீங்க, பட் ஆஃப் ரோஸ்டட் சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது? அதாவது பார்த்தீங்கன்னா, கடைகளில் பார்த்துருப்போம் சப்பாத்தி இவ்வளவு பார்த்தீங்கன்னா அரை வெக்காடில் வச்சு உடனே கேட்டவுடனே ரெடிமேடாக எடுத்து போட்டு கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து மாவை கலக்கிக்கிட்டு பிசைஞ்சிக்கிட்டு சப்பாத்தி போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அப்போ அந்த ஆஃப் ரோஸ்டட் சப்பாத்தியை எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது? எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க, பட் இது எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்க. பட் இந்த சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஆகக்கூடிய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பாத்திக்கு 30 பைசா தான் ஒரு சப்பாத்திக்கு நம்ம ஆகக்கூடிய காஸ்ட்டுங்க. அதாவது 30 பைசாலேருந்து 40 பைசா ஒரு சப்பாத்திக்கு ஆகக்கூடிய காஸ்ட், அதாவது ரெடி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. அதை வந்து நம்ம மார்க்கெட்டிலிங்க செல்லிங்க்கு எவ்வளோ கொண்டு போகலாம்னு பார்த்தீங்கன்னா, 3 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் வரைக்கும் அதை வந்து நம்ம செல்லிங் கொண்டு போகலாம். அப்போது இந்த சப்பாத்தியை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மிஷினரி செட்டப் நமக்கு தேவைப்படும், அந்த மிஷினரி வச்சு இந்த சப்பாத்தியை எப்படி, இந்த ஆஃப் ரோஸ்டட் சப்பாத்தியை எப்படி ரெடி பண்ணுறது, இந்த மிஷினரி வச்சு இந்த சப்பாத்தி ரெடி பண்ணி அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அப்படி மார்க்கெட்டிங் பண்ணால் ஒரு நாள் எத்தனை சப்பாத்தி ரெடி பண்ணலாம், எப்படி அது வந்து செல் அவுட்டுக்கு கொண்டு போகிறது, எவ்வளோ அதில் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ இடவசதி தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கப்போம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நிறைய விமான தகவல்கள் உங்களுக்கு இந்த 2-3 நிமிடங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதா இந்த பதிவோட நோக்கம். இப்போ அந்த காணொலிக்குள்ள நம்ம போகலாம் சரிங்களா. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1984 இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி, மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க. எல்லா மாதமும், அதாவது எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா 700க்கு மேலே கஸ்டமர் புதுசு புதுசாக இவங்கள்ட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புது பிஸ்னஸ்ங்க, ஒரு ட்ரெண்டிங்க. இந்த பிஸ்னஸ் பற்றி மக்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்க, அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா இருக்கிற ஜனத்தொகையில் ஒரு 5% தான் இந்த பிஸ்னஸ் இந்த மிஷினரி பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே, இந்த ஆஃப் ரோஸ்டட் சப்பாத்தியை வந்து எப்படி மேக் பண்ணுறது, அது எப்படி பேக்கிங் பண்ணுறது, அது எப்படி வந்து மார்க்கெட்டிங்கில் செல்லிங் கொண்டு போகிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆஃப் ரோஸ்டட் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 3 மிஷினரி செட்டப் தேவைப்படும். அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு கலக்கிற மிஷினுங்க. நம்ம வீட்டில் மாவு கலக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் நம்ம மாவு கலக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், வேறு ஏதாவது மசாலா ஐட்டம் சேர்க்கணுனாலும் நம்ம ஏதாவது ஸ்பைசி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம். இது அருமையாக மாவை நமக்கு கலக்கி கொடுக்கும். இது வந்து மாவு கலக்கிற ஒரு மிஷினரி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் மிஷினரி. ஸோ அந்த மிஷின் பாருங்கள், மாவு கலக்கிட்டுருக்கு. தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிரேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிரேக் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இந்த பவுல் வந்து ரொட்டேட் ஆகிறது நின்றும், பட் உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல மாவை வந்து பிசைஞ்சு கொடுக்கும். மாவு நல்லா பிசைஞ்சிருச்சு, கணுவில் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் 5 கிலோலேருந்து 10 கிலோ மாவு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். மாவு பாருங்கள் எவ்வளோ நைஸாக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு போய் நம்ம உருண்டை பிடிக்கணும். அப்போ இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு பால் கட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். அந்த பால் கட்டிங் மிஷினில் தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். கண்ணில் பார்த்துட்ருங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பால் கட்டிங் மிஷினுங்க. இந்த பால் கட்டிங் மிஷினில் தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் 2000லேருந்து 2500 பால்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். அதாவது 2500 சப்பாத்திக்கு தேவையான அந்த பால்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். கண்ணில் பார்த்துட்ருங்க, அழகாக கட் பண்ணது பாருங்கள். நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கேட்பாங்க, ஒவ்வொரு கடையில் கொஞ்சம் பெருசாக கேட்பாங்க. கிராம் கணக்கில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எடை மிஷின் வச்சு 40 கிராம் அப்படிங்கிறது ஆவரேஜ். அதுக்கு மேலே வேணும்னாலும் நம்ம வந்து 50 கிராம் 60 கிராம்ங்கிறது செஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சைஸ் வேணாலும் நம்ம வந்து இதில் ரெடி பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பால் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது வந்து ரோஸ்ட் பண்ணும். கானூலில் பார்த்துட்ருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோஸ்டட் மிஷின் சொல்லலாம். ஸோ இந்த மிஷினில் வந்து இந்த சப்பாத்தி உருண்டைகளை போட்டு நம்ம வந்து ஆஃப் ரோஸ்டட் பண்ண போகிறோம். ஸோ அதான் கானூலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து இந்த எம்சிபி சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 டெம்பரேச்சர் வச்சுட்டதுக்கப்புறம் இந்த மிஷினை வந்து ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் வச்சிடணும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த டெம்பரேச்சர் உள்ளே வர வரைக்கும் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் ஸ்டாண்ட்பையில் 10-15 நிமிஷம் ஸ்டாண்ட்பையில் விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த மிஷின் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா
நம்ம வந்து இந்த சப்பாத்தி உருண்டைகளை நம்ம வந்து மேல்புறமாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இதில் வந்து நமக்கு சப்பாத்தி வெளியில் வந்துடும். அதான் காணொலியில் பார்த்துட்டுருங்க. இங்கே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளேட் மேலே வந்ததுக்கப்புறம் அந்த பிளேட் மேலே வச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி உள்ளே இழுத்துக்கும். உள்ளே இழுத்து இந்த வழியாக அந்த சப்பாத்தி வந்து ஆஃப் ரோஸ்டட் பண்ணி வெளியில் வந்துடும். இப்போ இந்த சப்பாத்தி ரெடிங்க. இதுதான் வந்து ஆஃப் ரோஸ்டட் சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா காணொலியில் பார்த்துட்டுருங்க, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் அடிச்சது. அது பார்த்திங்கன்னா அரை வேக்காடு சப்பாத்திங்க. இது அப்படியே கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கல்லில் போட்டு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணிட்டு தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு சின்ன மூடி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகி திறக்கும். அப்போ அந்த ஓப்பனாகி கரெக்டாக மூடுறப்ப அது மேலே வச்சிங்க அப்படின்னா சப்பாத்தியை உள்ள அந்த உருண்டையை உள்ளே இழுத்துக்கும். ஸோ எதுக்காகனா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி அப்படிங்கிறத அது காமிக்குது. அது அர்த்தம் பாருங்கள், மேலே இப்போ காமிக்குது, மேலே இப்போ மூடும் பாருங்கள். மேலே அது மேலே சப்பாத்தி வைக்கணும். சப்பாத்தி வச்சிங்க அப்படின்னா உள்ளே இழுத்துக்கும். மறுபடியும் ஒரு உருண்டையை வைங்க, உருண்டையை வச்சிங்கன்னா உள்ளே இழுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஆஃப் ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆஃப் ரோஸ்ட் பண்ணுற மெத்தட் இந்த மாதிரி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக உங்களுக்கு குக் ஆகிருக்கும். ஸோ இந்த சப்பாத்தி அப்படியே வந்து நம்ம வந்து அடுத்து பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த சப்பாத்தி வந்து பேக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஏர்லாக் கவர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேக்கிங் மெட்டீரியலில் இதுதான் பேக்கிங் மெட்டீரியல். இந்த பேக்கிங் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 சப்பாத்தி, 20 சப்பாத்தி, 30 சப்பாத்தி, 50 சப்பாத்தின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து பேக் பண்ணுறோம். இது ஈஸியாக வந்து கையிலே பண்ணிக்கலாங்க, அது பெரிய சிரமம் பிடிக்கக்கூடிய வேலை இல்லை. சப்பாத்தி சைஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விதமாக தான் சப்பாத்தி கேட்பாங்க. இப்போ ஒரு கடையில் 10 ரூபாய்க்கு விற்பாங்க, ஒரு கடையில் 15 ரூபாய்க்கு விற்பாங்க, ஒரு கடையில் ஒரு சப்பாத்தி செட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ அவங்க தகுந்த மாதிரி அந்த திக்னஸ்ஸு அதோடய பெருசு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 சப்பாத்தி எடுத்து இந்த கவரில் இப்போ வந்து பேக் பண்ணுறத பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சப்பாத்தியை வந்து பேக் பண்ணணும். ஸோ இந்த சப்பாத்தி வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடிங்க. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைகளில், ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கலாம், அல்லது சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கலாம். கஸ்டமர் நேரே அந்த சப்பாத்தியை வாங்கிட்டு போயிட்டு தவாவில் போட்டு அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்றது தான், ஒன்றும் வேலை கிடையாது. ஆஃப் ரோஸ்ட்டு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் வந்து தவாவில் போட்டாங்கன்னா எண்ணெய் விட்டாங்கன்னா போதும், இல்லை எண்ணெய் விடாமல் கூட சப்பாத்தி சாப்பிட்லாம். அழகாக சாப்பிட்றது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு இந்த சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது போல் தான் இந்த சப்பாத்தியை வந்து நம்ம தயார் பண்ணோம். ஸோ இந்த சப்பாத்தியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பாத்திக்கு ஆகக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 பைசாலேருந்து 40 பைசா நமக்கு ஒரு சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டுங்க. இதை வந்து மார்க்கெட்டில் எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் இன்பிட்வீன், அதுக்குள்ளே அதாவது 3 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்குள்ளே ஒரு சப்பாத்தியை நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போ ஒரு 10 சப்பாத்தி கவர் நீ வந்து அந்த அதை வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு ஒரு 10 சப்பாத்தியை நீங்கள் சேல் பண்ணலாம். கடைக்காரங்க ஒரு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் அந்த சப்பாத்தியை அவங்க சேல் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நபர் வந்து ஒரு 5 மணி நேரம் அந்த மிஷினை ரன் பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 சப்பாத்தி நம்ம வந்து இதில் ரெடி பண்ணலாங்க. அப்போ 5000 சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணுறப்போ ஒரு 3 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் வச்சுக்கிட்டால் கூட ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கலாம். அப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நம்ம வந்து 5000 சப்பாத்தி வந்து சேல் பண்ண முடியாது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 1000 சப்பாத்தி நமக்கு போகுதுன்னா கூட ஒரு 3 ரூபாய் கணக்கு வச்சா கூட நமக்கு வந்து ஒரு 4000-5000 ரூபாய் நமக்கு வந்து நிச்சயம் வந்து இதில் வருமானம் கிடைக்குங்க. அப்போது இந்த சப்பாத்தி மேக்கிங் பிஸ்னஸ்ஸு ரன் பண்ணுறதுக்கு இந்த மிஷினரி செட்டப்லாம் நம்ம வாங்கணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் மிஷினரி செட்டப்ங்க, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாவு பிசைகிற மிஷினு, அதுக்கப்புறம் இந்த பால் கட்டர் மிஷினு, அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி ரோஸ்ட் பண்ணுற மிஷின், இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 171000 ரூபாய் ஆகுது ப்ளஸ் டேக்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி ரன் பண்ணுறது, இது எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவங்க வந்து ட்ரைனிங் தராங்க. ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ணி மேலும் கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுங்க. தயவு செஞ்சு ஆன்லைன் மூலமாக ஃபோன் மூலமாக பணம் கட்டி மிஷினரி வாங்கணுங்கிற முயற்சிகள் பண்ண வேண்டாம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்க ஃபேக்டரிக்கு நேரடியாக விசிட் போங்க. இது போல் நிறையா மிஷினரி வச்சுருக்காங்க, உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு வந்து முதலீடு இல்லை அப்படின்னா இதை விட கம்மியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா வேறு மிஷினரியும் காமிப்பாங்க. அது கொஞ்சம் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அது வந்து ஃபியூலி ஆட்டோமேட்டிக்காக, அது கொஞ்சம் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மிஷினரியும் பாருங்கள், அந்த பட்ஜெட் உங்களுக்கு ஒத்து வந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்கள் மாவட்டங்களில், உங்கள் இடங்களில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க கேன்டீன்,
கிச்சன்னு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோட்டு ஓரத்தில் இருக்க கடைகள், எல்லா இடங்களையும் இந்த சப்பாத்தியை நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போய் அவங்கள்ட்ட வந்து காமிச்சு அவங்களோட ப்ராஃபிட்டை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் செல் அவுட் பண்ணலாம். நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்ல நினச்ச தகவல் தான் ஹோப்பியால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை கூடியவர்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.